ஹாய், அஸ்லாம் அலைக்கும். நம்ம இன்றைக்கி மூளை ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பக்ரீத் டைமில் செஞ்ச வீடியோஸ் தான் நான் இப்போது அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பக்ரீத் குர்பானி கொடுத்த ஆர்ட்டில் கிடைச்ச மூளை தான் இதை. ஃபஸ்ட்டு தலையை போய் வாட்டிட்டு வந்துடுவோம், அப்புறமேட்டு இந்த மூளை வந்து அவங்கள எடுத்து தருவாங்க. அதை வந்து நான் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மூளையை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும், அந்த பிளட்டெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு 12 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மோஸ்ட்டாக நான் வந்து மூளையில் வந்து பெப்பர் ஃப்ரை தான் செஞ்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கும் அந்த டேஸ்ட்டு தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. டைமில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்தக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மூளையை சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அதாவது பெப்பர், அந்த தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பாதிலே கட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஓடிட்டு இருக்குன்னு நினச்சி நான் பட்டா செஞ்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ வந்து கட் ஆகிருந்ததை நான் இப்போ தான் கவனித்தேன். ஸோ சாரி, எடுக்க முடியலை. அவ்வளோதான், மூளை வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ நல்லா குக் ஆன அப்புறம் நம்ம முட்டை எப்படி ஸ்க்ராம்பிள் எக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லா ரைஸ்க்குமே சைடிஷாக செமையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 7 சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதோட ஒரு 3 பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. பூண்டு இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கர்லே தான் வந்து செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருந்ததை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க, ஏன்னா பிடிக்க ஆரம்பிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கனால. ஸோ அடுத்து வந்து நம்ம 1/2 தக்காளி சேர்த்துடலாம். சூப்புக்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ் செய்யப்போ தக்காளி வந்து நிறையா சேர்க்க தேவையில்லை. ஸோ நான் இங்கே வந்து எலும்பு கறியுமாக சேர்த்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெறும் கறி மட்டும் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இது வந்து கிரேவி வைக்கிறதுக்கு. நம்ம சூப்புங்கிறனால எலும்பு, நல்லி இதெல்லாமே சேர்த்து தான் போட போகிறோம். ஸோ போட்டு இப்போ அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போது அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. நல்லா கறி வந்து பஞ்சு போல் வெந்துடும். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சு 6-7 விசில் நல்லா விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மேலே தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம விசில் வந்து முடிஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்திங்களா, நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் மேலே இப்படி லேசாக தெரிய வரும். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சூப் வந்து ஈஸியாக செமையாக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். கறியும் நல்லா வெந்துருச்சு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்து போன்லெஸ் மட்டன் வச்சுருந்தேன்ல, அதில் நம்ம கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம்.